தேவையில்லாத ஒரு அமைப்புல போய் மாட்டி முழு சந்திரமுகியா தன்னை காட்ட நினைச்சு அசிங்கப்பட்டு ஆட்டோல ஏறணும் நமக்கு புரியவே இல்லை. விபச்சாரின் சொன்ன உங்க வகையரா உங்க கூட்டம் இந்திய பெண்களினுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். மிஸ்டர் குருமூர்த்தி, பொம்பளைங்களை வந்து பெண்ணை ஆராய்ச்சி பண்றதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அப்பையும் நான் கேட்டேன், இனிமேலும் கேட்பேன். இந்த கேவலமான ஜந்துக்கள் எங்க நிரம்பி வழியிறாங்க? ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கூடாரங்களிலே நீங்க உள்ள உட்கார்ந்து டென்ட் அடிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஆணா ஆவனா தெரியலன்னு அர்த்தம். சனாதனத்தை எதிர்த்து தெருவில் நாங்க நிக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்திய பெண்களை இரண்டாம் பட்டமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வையை உடைக்க வேண்டும். இப்பதாங்க நீ சங்கி, இப்பதாங்க நீ சங்கி வந்த மாதிரி பாயிண்ட். வணக்கம் தோழர்களே, சனாதனம் இன்றைக்கு பல்லை காட்ட ஆரம்பித்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற எல்லா பெண்களையும் விபச்சாரிகள் என்று சொன்ன சனாதனம், விபச்சாரிகள் என்று சொல்ல மனு அதர்மம், இன்றைக்கு அதை தட்டி கேட்டவர்கள் மீது பழியை போடுகிறது. நம்முடைய அக்கா குஷ்பா அவர்கள் அப்பா ப்ரஸ்மீட்ல பொலந்து கட்டினாங்க. ஆனால் என்னன்னா, அவர்களை பார்க்கிற போது ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. எந்த கேள்விக்கும் பதில் தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஒன்னாம் கிளாஸில் டியூஷன் டீச்சர்கிட்ட மாட்டிட்டு முழிப்பாங்க பாருங்க இப்போ குழந்தைங்கள்லாம். அதுபோல பாவம் பத்திரிகையாளர் மன்றத்தில் மாட்டிக்கிட்டு முழிச்ச குஷ்புவை பார்க்க பார்க்க பரிதாபமாக இருந்தது. ஒரு பக்கம் ரொம்ப கவலையாக இருந்தது. பாவம் அவங்கெல்லாம் எதுக்கு போய் தேவையில்லாத ஒரு அமைப்பில் போய் மாட்டி முழு சந்திரமுகியா தன்னை காட்ட நினச்சி அசிங்கப்பட்டு ஆட்டோவில் ஏறணும்னு நமக்கு புரியவே இல்லை. அதோடு இருக்கட்டுங்க. அக்கா கேட்டாங்க, ஓப்பன் சேலஞ்ச் நான் பண்ணி கேட்குறேன், எதிர்கட்சிகள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள், மன்னிப்பு கேட்க வேண்டும். திருமாவளவன், நாங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும்? விபச்சாரின் சொன்ன உங்க வகையரா உங்க கூட்டம் இந்திய பெண்களினுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? இந்த மன அதர்மன்ற புஸ்தகம் இருக்கு பாருங்க, அது எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, அதை நாங்கள் தடை செய்கிறோம் அப்படின்னு நீங்க அறிவிக்கணும். இந்த ரெண்டுல எதுவும் நடக்கலைன்னா அதற்கான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து வலுவாக கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அக்கா குஷ்பா அவர்களுக்கு ஒன்னு ஞாபகப்படுத்த விரும்புறேன், உங்களுக்கு செலக்டிவ் அம்னீஷா இல்லையே, திடீர்னு ஞாபகம் வரும், திடீர்னு மறந்துடும், அப்படி எந்த நோய் இல்லை இல்லைக்கா? சரி சரி, இல்லாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா சில விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த போகிறேனே. இந்தியாவில் யாரோட பெரிய அறிவாளினா துக்ளக் பத்திரிகையை படிக்கிறவேன். அவள் படிக்கிறவனே அறிவாளினானா அதை நடத்துகிறவங்க எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பாங்க? ஆ, நம்ம குருமூர்த்தி அவர் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணாருங்க. அந்த ஆராய்ச்சியில் அவர் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? இந்தியாவிலே 30% பெண்கள் தான் பெண்மையோடு இருக்கிறார்கள். பெரியார் மட்டும் இருக்கணும் எனத்தை கொண்டாடிப்பார்னு எனக்கு தெரியாது. பெண்மையோடு இருப்பவர்கள் வெறும் 30%, 70% பேருக்கு பெண்மை இல்லை. அப்போ நீங்கள் பெண்மை இல்லைன்னு சொன்ன பெண்கள்லாம் இந்தியா மேப்புக்கு வெளியே இருக்கிறவங்களா? ஆ, அல்லது தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிறவங்களா? மிஸ்டர் குருமூர்த்தி, அதுக்கு என்ன அர்த்தம்? பொம்பளைங்களை வந்து பெண்மை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அப்பையும் நான் கேட்டேன், இனிமேலும் கேட்பேன். இந்த சங்கராச்சாரியும் ஒரு சாமியார் இருந்தார்ல, ஞாபகம் இருக்கா? வாழையில கூட கக்கா போவாரே, அவரே தான் சங்கராச்சாரியார். சாமியார் என்ன சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, வேலைக்கு போகிற பெண்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் அப்படின்னாரு. என்னவா, வேலைக்கு போகிற பெண்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள்? அக்கா நீங்களும் வேலைக்கு போயிருக்கீங்க. புஷ்பக்கா, நீங்க திரைப்படத்துறை என்கிற ஒரு துறையில வேலை பார்த்துருக்கீங்க. நான் கல்லூரியில் பேராசிரியராக இருந்திருக்கேன். இன்னும் ஏராளமான சாமானிய உழைக்கிற பெண்கள் ஏராளமாக இருக்காங்க. தன் வீட்டினுடைய பொருளாதார வழியை சுமையை தன் தோள்களிலே தாங்கிக் கொள்வதற்காக என் தங்கைகள் வெறும் 40,000 ரூபாய்க்கு கொத்தடிமைகளாக சுமங்கலி திட்டத்தின் கீழே திருப்பூர், கோவை, ஈரோடு கொத்தடிமை என் தங்கச்சிங்க இருக்கிறாங்க. ஏன் என் அப்பா அம்மாவினுடைய சுமையை அந்த தோள்களிலிருந்து என்னால் கொஞ்சம் ஒரு சும்மாடை போல இருக்க முடியுமா? சும்மாடுனா இந்த சுமை தெரியாம ஒரு துணியை சுத்தி சுமைக்கும் தலைக்கும் இடையில வைப்பாங்க பாருங்க, சும்மாடு, அதுக்கு பேர் தான் சும்மாடு. அது போல என்னுடைய பொருளாதாரம் ஒரு சின்ன பணமா இருந்தாலும் என் வீட்டுக்கு உதவாதான்னு பெண்கள் தெரு தெருவாக வேலைக்கு ஓடி அலைகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பெண்கள் சம்பாதிப்பதுதான் வீடு வந்து சேர்கிறது, ஆண்கள் சம்பாதிப்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் டாஸ்மார்க் போய் சேர்கிறது. இது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. ஆனா சங்கராச்சாரியர் என்ன சொன்னார் தெரியுமா? வேலைக்கு போகிற பெண்கள் ஒழுக்கம் கட்டவர்கள், விதவை பெண்கள் கலர் நிலத்திற்கு சமானம். நீங்களே சாமியாரு, உங்களுக்கு எதுக்கு விதவை பெண்களை குறித்த ஆராய்ச்சி எல்லாம்? ஆ, அப்போ பொம்பளைங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பீங்க.
நாங்கள் வந்து எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே அப்படின்னமோ அப்படி இருக்கணும். இது என்ன சாமி நியாயம்? பல்லவலகாத சாமி தான், நம்மளை பக்கத்தில் சேர்க்க மாட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பால் சேகர், அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உயர் அதிகாரிகளோடு படுத்தால்தான் ஊடகங்களில் இருக்கிற பெண்கள் மேலே வர முடியும். அவர் ரொம்ப பெண்களை போற்றி புகழ்ந்துட்டாரு. ஆனால் நாம் வந்து பேசாமல் இருப்போம். ஆ சரி, அப்புறம் அப்புறம் வீட்டில் முன்னாடி போய் போராட்டம் நடத்தி எல்லாம் வச்சு செஞ்சு இன்ன வரையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கிடக்கிறாரு அண்ணன் பால்சேகர். இதாவது பரவாயில்லைங்க, எச்ராஜா பொய்யாக பரப்புகிறார்கள். யாரு எச்ராஜா? அவர் என்ன பண்ணாரு, மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு வேஸ்தி மகன் வைரமுத்து அப்படின்னாரு. ஆ நீங்கள் பொம்பளைங்களை கிளு கிளு கிளுக்களும் கையில் வச்சு கொண்டாடி தீர்த்துட்டீங்க. ஆ அவரே தான் இந்த கம்யூனிஸ்டுகள்லாம் யார் தெரியுமா, கம்யூன் என்கிற கூட்டு வாழ்க்கை வாழ்கிறவங்க, அவங்கெல்லாம் அம்மாவை புணர்ந்து குழந்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள்னா, அம்மாவும் தான் பெற்ற குழந்தையும் புணர்ந்து குழந்தை பெற்றுக்கிறவங்க தான் கம்யூனிஸ்டுகள்னா. ரொம்ப பெண்களை கொண்டாடி தலையில் வைக்கிறீங்கன்னா. அப்புறம் இங்கிட்டு போனால் இடுப்பு தடவுறது, சட்டப்பேரவையில் ஆபாச படம் பார்க்கறது, அங்கிட்டு சின்ன பிள்ளைய வந்து ரேப் பண்ணுறது, ரேப் பண்ணப்பட்ட குழந்தை வீட்டு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க கேஸ் வாபஸ் வாங்கன்னு சொல்கிறது. இந்த கேவலமான ஜந்துக்கள் எங்கே நிரம்பி வழிகிறாங்க? ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கூடாரங்களிலே நிறைந்து வழிந்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே உட்காந்துட்டு எப்படிக்கா வெக்கமே இல்லாமல் கேட்குறீங்க? ஓப்பன் சேலஞ்ச் அக்கா, ஓப்பன் சேலஞ்சுக்கு நான் வரேங்க்கா. எங்கள் அண்ணன் திருமா பெரியவங்க, அருள்மொழி பெரியவங்க, இங்கே இருக்கிற ஐயா கீவீரமணி பெரியவங்க, ஸ்டாலின் ஐயா பெரியவங்க, இங்கே இருக்கிற எல்லாரும் எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற பாலகிருஷ்ணன் பெரியவர், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்தரசன் தோழரும் பெரியவர், அவங்கெல்லாம் பெரியவங்க. அவங்க வீட்டில் இருக்கிற சில்லண்டிங்க யார் தெரியுமா? நாங்கள் தான், சின்னதுங்க கொடுசுங்க சில்லண்டிங்க நாங்களாம். சாதாரணமாக கூட வச்சுக்கோங்கக்கா. எங்கே நாங்கள் கேட்குற நாலு கேள்விக்கு நறுக்குன்னு பதில் சொல்லிட்டு அப்புறம் பெரியவங்க பார்த்து கையணிட்டுக்கா. ஆ நாங்கள் படித்து விட்டு உட்காந்துருக்குறோம். ஏக்கா படிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, படிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க நீங்கள் அந்த பக்கமே உட்காந்துருக்க மாட்டீங்களே குஷ்பாக்கா. படிச்சிருந்தீங்கன்னா சனாதனத்தை உணர்ந்திருந்தீர்கள் என்றால், இந்த மனு அதர்மத்தை தெரிந்து வைத்தீர்கள் என்றால், பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய அந்த கோஷ்டியில் நீங்கள் கூடாரத்தில் போய் டென்ட் அடிச்சிருக்கவே மாட்டீங்களே. இன்றைக்கி உள்ளே உட்காந்துட்டு டென்ட் அடிக்கிறீங்கன்னா என்னக்கா அர்த்தம்? உங்களுக்கு ஆனா அவனா தெரியலன்னு அர்த்தம். சரி அதை விடுங்க, நீங்கள் படிக்க கூட வேணாக்கா. அந்த 6 நிமிட வீடியோவை நான் பார்த்தேன். பார்த்து என்னத்தை கிழிச்சிங்க? பார்த்தீங்கள, அதுக்கு பொருளாவது உங்களுக்கு புரிஞ்சதா? அந்த 6 நிமிட வீடியோ போதும், முழு வீடியோலாம் தேவை கிடையாது. வெட்டி ஒட்டினா பாருங்க, அந்த 6 நிமிட வீடியோ போதும். என்ன சொல்கிறாரு அண்ணா திருமா? சனாதனம் இப்படி சொல்லுகிறது, சனாதனம் பெண்களை விபச்சாரிகள் என்று சொல்கிறது. சனாதனம் சனாதனம் சொல்றாரேக்கா, புரியலையாக்கா? சனாதனம்னா சந்தானம் நினச்சிட்டீங்களோ நீங்கள் சினிமா காருங்க. அப்படின்னா நீங்கள் அவங்கள தானே போய் கேள்விட்டு இருக்கணும், எதுக்கு அண்ணன் பக்கத்தில் கையதையே ஓங்கி கேட்குறீங்க? ம் எங்கள் ஊர் பக்கம்லாம் ராத்திரியில் தனியாக போனாங்கன்னு வச்சுக்கோங்கக்கா, சத்தமாக பாட்டு போடுவாங்க, பயத்தை வெளியே தெரியாமல் காட்டிக்கிறேன். இல்லைன்னா சத்தமாக சாமி கிட்ட கும்பிட்டுக்கிட்டு போவானுங்க, ஏதோ ஒன்று சத்தமாக செஞ்சுட்டு போவாங்க, ஏன்னா பயத்தை வெளிப்படுத்தாமல் காட்டுக்கிறதுக்குக்கா. நேற்று நீங்களும் அப்படி தானே சமாளிச்சிங்க, தெரிஞ்சிச்சுக்கா. அந்த 6 நிமிஷம் வீடியோ கூட பார்க்குற அறிவு இல்லாத நீங்கள்லாம் இன்றைக்கு எதிர்கட்சிகளை பார்த்து சொடக்கு போட்டு ஓப்பன் சேலஞ்சு. அதுக்கு முதல்ல தகுதி வேணும் அக்கா, கொஞ்சம் அறிவு வேணும். மனுஷ தகுதி போதும் யார் யார்ட்டையும் கேட்குறதுக்கு, ஆனால் கூடுதலாக அறிவு வேணுமே, அது உங்ககிட்ட இல்லையே. ஆ மேடையில் நம்ம ரெண்டு பேரும் பல மேடைகளில் ஒன்றா சேர்ந்து பேசியிருந்திருக்கோம். நான் உங்கள்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன், நீங்கள் வளர்ந்துட்டு வர்றீங்க, அறிவு சார்ந்து இன்னும் நிறைய வாசிங்கக்கா, நீங்கள் பெரியா பெருசாக வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஆனால் போய் இப்படி தொப்பக்கடின்னு சாக்கடையில் விடுவீங்கன்னு யாருக்குக்கா தெரியும்? ஆ அதுவும் புழுவும் பூத்து போய் நொந்து போய் கொலகொலன்னு கிடக்கிறதுக்குள்ள போய் விழுந்துட்டீங்கக்கா. அதில் எங்கள் அக்கா ஒரு சென்டிமெண்ட் டச் வச்சாங்க பாருங்க, அங்கே தாங்க. நீங்கள் வேறு எந்த கட்சி எந்த இயக்கம் என்று பார்க்க வேண்டாம், ஒரு பெண் என்று பாருங்கள். பெண் கட்சிக்கும் கூட்டணிக்கும் அப்பாற்பட்டவள். ஒரு பெண் ஒரு மாநிலத்தினுடைய குழந்தை, ஒரு பெண் ஒரு நாட்டினுடைய பெண். அதுதாங்க நாங்களும் சொல்கிறோம், ஏங்கா திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஓ நீங்கள் பெண் அப்படின்றத சொல்லி ஓ இந்த விபச்சாரிகள்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படி தானே? ஆ ஆமாம், எப்போ வந்து மன்னிப்பு கேட்பீங்கக்கா? இன்றைக்கி வள்ளுவர் கோட்டத்தில்
போராட்டம் நடக்க போகுது, நான் இப்போ கிளம்பிட்டேன், வேணா நீங்கள் எச்ராஜா உங்கள் வகையரா இந்த பால்சேகர் ஒரு பள்ளி ஒன்று உட்காந்துட்டு பொம்பளைகளுக்கு இருக்கிறதெல்லாம் வெறும் ஓட்டதான்னு கேட்டாங்க. அவனெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு தம்பி அப்படின்னு ஆற தழுவிக்குங்கக்கா, ஏன்னா அவன் மாதிரி ஆளுங்க தான் உங்களுக்கு தேவை. பொம்பளைங்களை இழிவாக பேசினா உங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம், அதை தட்டி கேட்டால் உங்களுக்கு அப்படியே கச்ச 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 கச்சட்டு எரியும். அதில் பொம்பளைங்க டச் வேற, நாங்கள் பெண்கள், இந்தியாவின் பெண், தமிழகத்தின் பெண், அதுக்குத்தான் கதறோம். சனாதனத்தை எதிர்த்து தெருவில் நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் என்ன? இந்திய பெண்களை இரண்டாம் பண்டமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வையை உடைக்க வேண்டும், சனாதனத்தை நெருப்பிலே போட்டு எரிக்க வேண்டும், என் குழந்தைகளுக்கு விடுதலை வேண்டும். தேர் உரிமை பெற்றவர்களாக படித்தவங்களா வேலைக்கு போனவங்களா தான் காலில் நிற்கிறவளா பெண்ணை மாற்ற வேண்டும் என்பது தானே இத்தனை போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திருமாவர்களும் அத்தனை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது தெரியாம போய் விழுந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, தர்மத்திற்கு எதிராக நான் பேச மாட்டேன். இப்போதான் கண்ணி சங்கி, இப்போதான் கண்ணி சங்கி வந்த பாரு பாயிட்டு. தர்மம்னு எவனோ ஒருத்தர் சொல்லி வச்சுட்டு போவோம், அவன் நாங்கள் வந்து கீப்பப் பண்ணி இந்து மதம்னு திணிப்போம். இந்து மதம் திணிப்போம்ன்றதை நான் தெளிவாக தான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா, எங்கள் ஊரில் இருக்க கிழவி கட்ட தாத்தேன் பாட்டேன் அத்தனை பேரும் சாதாரணமாக எங்கள் ஊருக்காக செத்து போன பெருசுங்களை வச்சு சாமியை கும்பிட்டுட்டு கிடக்குங்க. அதுங்களுக்கெல்லாம் இந்து மதம் தெரியாது, சந்து மதமும் தெரியாது, அவங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கிற சனாதனம் தெரியாது, ஒரு எருமையும் தெரியாது. அவங்களாம் சாதாரணமாக சாமி கும்பிட்டு போயிட்டு நாங்கள் இந்துன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து உங்கள் சனாதனத்தை திணிச்சு பொம்பளைகளை இப்படி தான் வைக்கணும்னு சொல்லி கொடுக்குறீங்களக்கா. அதை நான் பேச வரேன், அதைத்தான் நான் வந்து இதை இந்து மதத்திற்குள் சனாதனத்தை திணிக்காதீர்கள் நான் பேசினது. ஆனால் எங்கள் அக்கா சரியான இடத்துக்கு வந்து நின்னாங்க பாருங்க, தர்மத்தை எதிர்த்து பேச மாட்டேன் அக்கா, அப்படியே இருக்க வேண்டியதானக்கா, எதுக்குக்கா தேவையில்லாம எங்களை ஒப்புளித்துட்டு. இப்ப மன்னிப்பு கேள், நீங்க தான் தர்மத்தை எதிர்த்து கேட்க மாட்டீங்களே, தர்மம் உங்களையும் என்னையும் விபச்சாரி என்கிறது நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, நாங்க கேட்போம். தர்மம் உங்களையும் எங்களையும் கற்பு நிலை தவறானவர்கள், இவர்களுக்கு எப்பவுமே கற்பு இருக்காது, இவங்க ஆண்களை விரும்புகிறது எல்லாம் வெறும் பாலியல் உறவுக்காக விரும்புகிறார்கள் என்று பட்டவர்த்தனமா போட்டிருக்கோம். நாலஞ்சு வீடியோ இருக்கு வந்து பாருங்க செம்பூலத்துல, அதெல்லாம் கேட்கறதுக்கு வக்கு இல்லை. நாங்கள் தர்மத்தை கேட்க மாட்டோம், அப்படி பேசாம இருங்க, அப்படியே கிளம்பி போங்க. இந்த போர்டுதாஸ் வேற திமுகவின் அவங்களுக்கு கொடுத்த அஜெண்டா திமுகன்னு வந்துடுறோம். ஆய் போனா திமுக, ஒண்ணுக்கு போனா திமுக, கொட்டாய் விட்டா திமுக, கழுவுனா திமுக. சரி, அவங்க அஜெண்டாவை அவங்க பார்க்கட்டும், நமக்கு என்ன, நம்ம வேலை நம்ம பார்ப்போம். இவனுங்கெல்லாம் அடிச்சு நொறுக்கி வேலையே தேத்துறது நம்ம வேலை, அந்த வேலையை நம்ம பார்ப்போம் சரிங்களா. இந்த திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவர் கும்பல் கஞ்சா கடத்துங்க, ரவுடிங்களை வச்சுட்டு கடை கடையை உடச்சி காசு சம்பாருங்க, அப்புறம் அந்த வேல் பூசை நடத்துங்க, அப்புறம் நடிகைகள் அப்புறம் மொத்தமாக கட்சியில் சேர்த்துக்கிட்டு தெரு தெருவாக போய் கட்சியில் எப்படியாவது ஆள் சேர்ப்பாங்களான்னு பாருங்கள், அப்புறமே எங்கள் ஊரில் ஆள் சேரமாட்டானுங்க. சரி, உங்கள் அஜெண்டாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க, தேவையில்லாமல் இடையில வந்து எங்களை சுரண்டிங்கன்னு வச்சுக்க இருக்காது சரியா. நன்றி.